ஐஐடிஎல் ஸ்ரீலங்கா. சட்டவிரோத முறையில் இலங்கைக்குள் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் தொடர்பிலான விசாரணைகள் தொடர்ந்து வருகின்றன. இதன் ஒரு அங்கமாக உதிரி பாகங்களை இறக்குமதி செய்து அதனை இலங்கையில் பொருத்தி மோட்டார் திணைக்களத்தில் பதிவு செய்யப்படாமல் நீண்ட காலமாக பயன்படுத்தி வந்ததாக கூறி முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் பிரதி அமைச்சர்கள், முன்னாள் இராஜாங்க அமைச்சர்கள் என்ற பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. இவ்வாறான நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் சுஜீவ சேனசிங்கவின் V8 ரக சொகுசு வாகனம் தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பமாகின. முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சுஜீவ சேனசிங்க மற்றும் அவரது சாரதியிடம் இவ்வாகனம் தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதை அடுத்து விசாரணை அறிக்கைகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அவை குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான வழக்கு விசாரணை நடைபெற்ற பொழுது போலீசார் முன்வைத்த கோரிக்கை, இந்த வாகனம் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டதா, இல்லையேல் உதிரி பாகங்கள் பொருத்தப்பட்டதா என்பதை ஆய்வு செய்ய பகுப்பாய்வாளர்களுக்கு இந்த வாகனத்தை அனுப்பி அறிக்கையை பெற்றுக்கொள்ள வேண்டியது கட்டாயம். அதற்கான அனுமதி போலீசார் நீதிமன்றில் வினவிய போது சுஜீவ சேனசிங்க தரப்பில் ஆஜரான சட்டத்தரணி 100 மில்லியன் பெறுமதியான இந்த வாகனத்தை தெரியாத ஒரு இடத்திற்கு கொண்டு சென்று வாகனத்துக்கு ஏதும் பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கு குற்ற புலனாய்வு திணைக்களம் பொறுப்பேற்க வேண்டும். இது சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட வாகனம் அல்ல, முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது, அதனையும் சமர்ப்பிக்க முடியும். இவற்றுக்கப்பால் இந்த வாகனத்தை பகுப்பாய்வுக்கு எடுத்து செல்ல வேண்டுமானால் போலீஸ் பாதுகாப்புடனே எடுத்து செல்லப்பட வேண்டும் என்றும் சுஜீவ சார்பில் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இதையடுத்து முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சுஜீவ சேனசிங்கவே அரச பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு வாகனத்தை ஓட்டிச் சென்று கையளித்தார். சுஜீவ சேனசிங்கவின் வாகனம் பொமி தொடர்பில் ஆராய்ந்த பொழுது இந்த வாகனம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொமிட்டில் இறக்குமதி செய்யப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஜே ஸ்ரீரங்காவினுடைய பெயரில் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனம். அதனை அவர் சுஜீவ சேனசிங்கவிற்கு நட்பின் அடிப்படையில் விற்றுள்ளார். இதனை உறுதிப்படுத்தவும் தெளிவுபடுத்தவும் இன்று ஸ்ரீரங்கா சிஐடியில் முன்னிலையாகியுள்ளார். 2014 என் வாகனம் வந்து பெர்மிட்டை வந்து நான் வியாபாரிகளுக்கு கொடுக்கே இல்லை. என்ன வியாபாரிகளுக்கு கொடுத்தா அவங்க வந்து அதில் வந்து இன்னும் வாகனத்தை செய்தால் அதுக்கு நான் தான் பொறுப்பெடுக்கணும். அதனால் இந்த வாகனம் ஆக்சிடென்ட் பட்ட வாகனத்தை வந்து நான் வந்து இவேலுக்கு கொடுத்தேன். நான் யார் சுஜீவ சேரசிங்கருக்கு 2014 கொடுத்த வாகனத்தை 2024 என்னிடம் வந்து கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சு நான் சுஜீவ கொடுத்தேன்னு சொல்லிட்டு, அப்போ நான் இண்டே போய் சுஜீவ கொடுத்தேன்னு சொல்லி வாகனம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கப்போ. இப்போ நான் டொயோட்டாலேருந்து ஒரு வாகனத்தை வாங்குறேன், வாங்கினா அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு. அதேமாதிரி சுஜீவ 2014 வாங்கின வாகனம் 2024 எனக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் முந்தியண்டா இப்போ ராஜபக்ச அரசாங்கம், ரணில் அரசாங்கத்தை நாங்கள் பயப்படுவோம். என்ன சொன்னால் பொய் வழக்குகளை போட்டு தான் போலீஸும் நீதிபதி டிபார்ட்மெண்ட் அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட் வந்து எங்களுக்கு பல வழக்குகளை போட்டது உண்டு. அறகலையில் ரணில் வீட்டை கொளுத்தினாண்டு, அறகலையில் நான் தான் பிரதானமான ஆள் என்று சொல்லி என்னை உள்ளுக்கு போட்டுவேன். ஆனால் இப்போ வந்து அண்டகுசி ஜனநாயகண்ட ஆட்சி அதில் வந்து பொய்க்கு உள்ளுக்கு போடலாம். முந்தைய ஜனாதிபதி சொன்னால் அல்லது போலீஸ் அமைச்சர் சொன்னால் உள்ளுக்கு போடுவினோம். ஆனால் அண்டகுசி ஜனநாயகண்ட ஆட்சியில் வந்து அப்படி செய்யலாது, அப்படியே பயமில்லாமல் போலீஸுக்கு போகலாம். முந்தி இவ்வளோ காலம் செய்தது போலீஸ் பொய்ச்சாட்சிகளையும் வழக்குகளையும் சேர்த்து தான் போட்டு கொண்டு இருந்தது. எனவே அதால் வந்து இப்போ பயமில்லாமல் போய் எந்த வாகனத்தை நான் 14 கொடுத்தினான். அதுக்கான தான் நான் அதை நாடி தான் உண்மையில் அந்த வாகனம் வந்து நான் லோன் எடுத்து எடுத்துருந்தான். அந்த லோன் வந்து நான் கட்டையிலாமல் இருந்தது. அப்போ அதோடு அதை சுஜுவை தான் அதை கட்டி அந்த வாகனத்தை எடுத்துவேன்.